வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவழைக்கிறது. ஸோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ பட்டாசு இதில் மத்தாப்பு வகைகள் இது எல்லாமே வெடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பாட்டிலில் கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் வாட்டர் இல்லைன்னா கோல்டு வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது பேர்ன் ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக அது அந்த தண்ணி வந்து மேலே இது பண்ணிவிடுங்க. அண்டு இன்னும் அப்ளை தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்கள். காயம் ஏதாவது ஏற்பட்டால் வந்து முதல்ல தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு இது பண்ணிவிடுங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆன்டிசெப்டிக். ஸோ இமீடியட்டாக வந்து டாக்டரை போய் பாருங்கள், ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ டேக் இனஃப் இனவ் ப்ரிகாஷன் வாயில் பேர்னிங் கிராக்கர்ஸ். வெடியெல்லாம் வெடிக்கும் பொழுது வந்து ஸோ முகத்தை கிட்ட வச்சுக்கிட்டு வந்து வெடிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி தான் புஸ்வான வகைகள் எல்லாம் இது பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இது பண்ணுங்கள். ஸோ தட் ஏன்னா எவ்ரிபடி வில் என்ஜாய் எ வெரி சேஃப் அண்ட் ஹாப்பி கலர்ஃபுல் தீபாவளி. ஸோ மே காட் பிளஸ் எவ்ரிபடி வித் யூனோ பெஸ்ட் ஆஃப் த ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆன் திஸ் தீபாவளி டே. ஸோ நடிகர் திலகம் ரசிகர்கள் சார்பாக, அன்னை இல்லத்தின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு பதிவு, இப்போ தீபாவளி எதுவுமா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து தமிழ் திரையுலகில் அந்த காலத்தில் அதாவது ஜாம்பவான்கள் என்று கருதப்பட்டவர்களும் அதுவும் இல்லாமல் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்ட சீனியாரிட்டி வைஸ் படி பார்க்கும் பொழுது திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு ஜெமினி கணேசன் அவர்களும் திரு நடிகர் திலகம் அவர்களும் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. திரு எம்ஜிஆர் அவர்கள் 1936 நடிக்க வந்தார். அதற்கு அடுத்தது வந்து 1947 திரு ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அண்டு அதற்கு பிறகு 1952 நம்முடைய நடிகர் திலகம் தீபாவளி நன்னாளில் தன்னுடைய திரைப்பயணத்தை துவக்குகிறார். ஸோ இப்போ இந்த மூன்று நாயகர்களை பற்றிய சிறப்பு பதிவு. அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தமிழ் திரையுலகை பொறுத்தவரை ஸோ இந்த மூன்று நடிகர்களுமே ஸோ இன்றியமையாதவர்கள். அதாவது ஒருத்தங்களுடைய வரலாற்றை மறந்து விட்டோ, மறைத்து விட்டோ, குறைத்து விட்டோ ஸோ மற்றவருடைய வரலாறை நாம் எதுவும் வந்து இது பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து மூவருமே ஒரு சம பங்கு வகித்தவர்கள் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரபலமானவர்கள். ஸோ இவர்களுடைய திரைப்படங்கள் தான் வந்து மக்களை வந்து பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இருந்தது ஒரு காலம். ஸோ அண்டு மற்ற நடிகர்கள் அடுத்த நிலையில் இருந்த நடிகர்கள் தான், அதாவது 65 ஜெய்சங்கர் சார் வர்றாரு, அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் சார், இப்படி நிறைய நடிகர்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அண்டு அவங்க எல்லாருமே வந்து திரையுலகிற்கு கணிசமான ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவேந்தர்களை பொறுத்தவரை ஒரு தயாரிப்பாளர்கள் அந்த படம் ஒவ்வொரு படத்தையும் வந்து எடுக்கும் பொழுதும் ஸோ நல்ல ஒரு கேர்ஃபுல்லாக தான் வந்து எடுக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. மக்கள் ஸோ எந்த படங்களை அதிகம் ரசிக்கிறார்கள், ஸோ யாருடைய திரைப்படத்திற்கு அதிகம் விரும்பி செல்கிறார்கள், இதையெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த படத்தையும் வச்சு நம்ம கணிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் மக்களுடைய டேஸ்ட்டு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸோ இந்த மூன்று முக்கியமான நடிகர்களில் திரைப்படங்கள் யார் அதிகம் வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு பதிவு. அதாவது நம்ம வந்து மக்கள் வந்து யாருடைய திரைப்படங்களை வந்து ஒரு படம் வந்து வெள்ளி விழாங்கிறது சும்மா ஓடிடாது. ஸோ மக்கள் திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து போய் பார்த்து அதிகமாக பார்த்து அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கூட்டமும் இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது தான் ஒரு திரையரங்கிலிருந்து அதை எடுக்காமல் வந்து இன்னும் ஓட்டி கொண்டிருப்பார்கள். ஸோ ஏன்னா வந்து ஜனங்க வந்து வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி ஒரு நிலைமையில் யாருடைய திரைப்படங்களை அதிகம் மக்கள் பார்த்தார்கள், யார் நம்பர் ஒன், சில்வர் ஜூப்ளி ஃபிலிம்ஸில் வந்து யார் நம்பர் ஒன் இருந்தார்கள், யார் இரண்டாம் இடத்தில் இருந்தார்கள், யார் மூன்றாம் இடத்தில் இருந்தார்கள் என்பதை பற்றியது தான் இந்த பதிவு. ஸோ நம்ம வந்து சீனியாரிட்டி வைஸே வந்து நம்ம வந்து எடுப்போம். திரு எம்ஜிஆர் அவர்கள் 1936 அவருடைய கடைசி திரைப்படம், அவர் நடித்து இயக்கிய திரைப்படம் மதுரை மீட்ட சுந்தரப்பாடியின் 1978 பொங்கலுக்கு வெளியாகிறது. ஸோ அந்த 136 திரைப்படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்காரு. 42 வருட காலம் அவர் திரையுலகில் இருந்தவர்.
ஸோ அவர் அவருடைய மார்க்கெட் வேல்யூ பற்றி இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிந்த விஷயம்தான். ஸோ நாம் அதிலெல்லாம் எதுவும் சென்று விடாமல், அவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்த வெள்ளி விழா படங்கள், அதாவது மக்கள் மொத்தம் எத்தனை படங்களை அவருடைய படங்களை வெள்ளி விழா கொண்டாட வைத்தார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய முதல் வெள்ளி விழா படம் மதுரை வீரன். ஸோ இந்த மதுரை வீரம் என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு பாடல்கள், நல்ல ஒரு கதையம்சம், நல்ல ஒரு நடிப்பு கொண்ட திரைப்படம் மதுரை வீரன். ஸோ இது வந்து அவருடைய முதல் வெள்ளி விழா படமாக அமைகிறது. ஸோ 1956 மதுரை வீரன் வெளியாகிறது வெள்ளி விழா படம். ஸோ இதுக்கு அடுத்த வெள்ளி விழா படம் என்பது பார்த்தீர்களே ஆனால் 1965 எங்கள் வீட்டு பிள்ளை. ஸோ எங்கள் வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ இது அவருடைய இரண்டாவது வெள்ளி விழா படம் 1965. இதற்கு அடுத்த வெள்ளி விழா படமாக அமைகிறது அவருக்கு அடிமைப்பெண். ஸோ அடிமைப்பெண் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் ஸோ அவரை தயாரித்த திரைப்படம் அடிமைப்பெண். ஸோ இது வந்து ஒரு வெள்ளி விழா காவியம். ஸோ அருமையான ஒரு கதையும் வித்தியாசமான ஒரு நடிப்பும் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பார்க்கலாம், டபுள் ஆக்டர் ரோலு. ஸோ ஜெயலலிதாவும் இந்த படத்தில் வந்து டபுள் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல நட்சத்திர பட்டாளத்தை கொண்ட ஒரு திரைப்படம். இதற்கு அடுத்த வெள்ளி விழா படமாக அமைகிறது மாட்டுக்கார வேலன். ஸோ இதுவும் வந்து எம்ஜிஆரோட டபுள் ஆக்ட் படம். ஸோ மாட்டுக்கார வேலனில் வந்து லக்ஷ்மி அவர்கள் ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அவருடைய நான்காவது வெள்ளி விழா படம். ஐந்தாவது வெள்ளி விழா படம் 1973. ஸோ எல்லோருக்கும் பிரசித்தமான உலகம் சுற்றும் வாலிபன். இதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட டபுள் ஆக்ட் படம். ஸோ உலகம் சுற்றும் வாலிபன். ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து போய் ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த திரைப்படம் அவருடைய வெள்ளி விழா திரைப்படம். ஸோ அதற்கு அடுத்த வெள்ளி விழா திரைப்படமாக அமைகிறது ஸோ உரிமை குரல். இது ஸ்ரீதர் இயக்கத்தில் நல்ல ஒரு அண்ணன் தம்பி சப்ஜெக்டு. ஸோ இவருக்கு ஜோடியாக லதா நடித்திருப்பார்கள். ஸோ ஆக ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு மொத்தம் மதுரை வீரன், எங்கள் வீட்டு பிள்ளை, அடிமைப்பெண், மாட்டுக்கார வேலன், உலகம் சுற்றும் வாலிபன், அதற்கு அடுத்து உரிமை குரல். இப்படி 6 வெள்ளி விழா படங்கள் அமைகிறது. ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு 6 வெள்ளி விழா படங்கள் அமைகிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 1977 சீஃப் மினிஸ்டர் ஆகிடுறாரு. ஸோ 78 அவருடைய மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் வெளியாகிறது. ஸோ இப்பொழுது நாம் பார்க்க போகும் அடுத்த நடிகர் நம்மை எல்லாம் பரவசத்தில் ஆழ்த்திய திரு ஜெமினி கணேசன் அவர்கள், காதல் மன்னன் திரு ஜெமினி கணேசன் அவர்கள். ஜெமினி சார் வந்து 1947 நடிக்க வருகிறார். ஸோ நல்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோ. ஸோ அவருக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருந்தார்கள் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா திரைப்படங்கள் என்ன என்று பார்க்கலாம். ஸோ அவருடைய அவர் கதாநாயகனாக நடித்து வெள்ளி விழா கண்ட முதல் திரைப்படம் 5/11/1953 வெளியான மனம் போல் மாங்கல்யம். ஸோ இந்த படம் வந்து வெள்ளி விழா திரைப்படமாக அமைகிறது அவருக்கு. அதற்கு அடுத்தது வந்து பொங்கல் அன்னைக்கு 1955 மிஸ்ஸி அம்மா. இது வந்து வெள்ளி விழா படமாக அமைகிறது. அவரும் சாவித்திரி அம்மாவும் நடித்த திரைப்படம். அதற்கு அடுத்து 6/5/1955 கணவனே கண்கண்ட தெய்வம். ஸோ இந்த திரைப்படமும் ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைகிறது. அதற்கு பிறகு 1959 கல்யாண பரிசு, ஸ்ரீதர் சாரோட படம். ஸோ இது வெள்ளி விழா படமாக அமைகிறது. இதற்கு அடுத்து அவருடைய வெள்ளி விழா படங்களாக அமைகிறது 16/5/1959 வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இந்த திரைப்படமும் நடிகர் திலகம் நடித்திருப்பார் டைட்டில் ரோலில். ஸோ இந்த படத்தில் வந்து வெள்ளைத்தேவன் என்கிற கதாபாத்திரத்தை செய்திருப்பார் திரு ஜெமினி அவர்கள். இந்த திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படம். இதற்கு அடுத்து மீண்டும் 1961 பீம்சிங் இயக்கத்தில் 16/3 பாவ மன்னிப்பு. இந்த திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படமாக அமைகிறது. இது வந்து சென்னையில் சில்வர் ஜூப்ளி. அதே மாதிரி
27-5-61 பாசமலர். ஸோ இதுவும் வந்து சில்வர் ஜூப்ளி படமாக வந்து அமையுது. ஜெமினி கணேசன், இது நடிகர் திலகம், சாவித்ரியம்மா, ஜெமினி இவர்களுடைய திரைப்படம். இதற்கு அடுத்து அவருக்கு 23-2-68 பணமா பாசமா, மதுரை தங்கமில் 140 நாள் ஓடிய ஒரே திரைப்படம் பணமா பாசமா திரைப்படம். ஸோ இது ஜெமினி கணேசன் அவர்களுடைய ஒரு திரைப்படம். ஸோ இது வந்து வெள்ளி விழா ஓடலைனாலும் இது கண்டிப்பாக வந்து ஒரு 140 நாட்களில் ஓடிய ஒரு திரைப்படம் மதுரை தங்கத்தில். ஸோ பட்டு இந்த படமும் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி படம் அவருக்கு. ஸோ இப்படி பார்த்தீர்களே ஆனால் திரு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு 1 மனம் போல் மாங்கல்யம், 2 மிஸ்ஸியம்மா, 3 கணவனை கண்கண்ட தெய்வம், 4 கல்யாண பரிசு, 5 வீரபாண்டிய கட்டபொம்மன், 6 பாவ மன்னிப்பு, 7 பாசமலர். ஸோ இதற்கு அடுத்தது பணமா பாசமா. ஸோ இது எல்லாம் தான் வந்து அவருக்கு வெள்ளி விழாவை ஓடிய திரைப்படமாக அமைகிறது. ஸோ இதற்கு அடுத்து நாம் வந்து பார்ப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஸோ சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் திரைப்படமான பராசக்தியே வெள்ளி விழா திரைப்படமாக அமைகிறது. ஸோ திருச்சி வெல்லிங்டனில் வெள்ளி விழாவும், கொலம்போ மைலனில் 40 வாரங்களும் ஓடிய ஒரு திரைப்படம். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது வந்து சம்பூர்ண ராமாயணம், மதுரை ஸ்ரீதேவி அரங்கில் வெள்ளி விழா ஓடுகிறது. அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மதுரை நியூ சினிமாவில் வந்து இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி. ஸோ அதே மாதிரி வந்து பாகப்பிரிவினை, மதுரை சிந்தாமணியில் வெள்ளி விழா. அதற்கு அடுத்து இரும்பு திரை, கோவை கர்நாடிக்கில் ரிலீஸ் ஆகும்போது 3 காட்சிகளாக ரிலீஸ் ஆகி 168 நாட்கள் வரை இந்த திரைப்படம் 3 காட்சிகளும், 175 நாட்களை கடந்து இந்த படம் வந்து சிங்கிள் ஷோவாக, அதாவது நூன் ஷோ பகல் காட்சியாக வெள்ளி விழாவை கடக்கிறது. அதே மாதிரி பாவ மன்னிப்பு, சென்னை சாந்தி அரங்கில் பாவ மன்னிப்பு வெள்ளி விழாவை காண்கிறது. அதற்கு அடுத்து பாசமலர் சென்னை சித்ரா அரங்கில் வெள்ளி விழா காண்கிறது. ஸோ இதற்கு அடுத்து பிளாக்பஸ்டர் காவியமாக திருவிளையாடல் சென்னை சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி ஆகிய 3 அரங்குகளில் வெள்ளி விழாவை கடக்கிறது. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் திலகம் ஒரு ஹிந்தி படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. சிவந்தமன் திரைப்படத்துடைய ஹிந்தி பதிப்பான தர்த்தி, அதில் வந்து தமிழில் முத்துராமன் அவர்கள் செய்த ரோல். இன்னும் கொஞ்சம் கூட வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஹிந்தியில். ஸோ அப்போ அது வந்து கெஸ்ட் ரோலை விட கொஞ்சம் கூட இருக்கிற ஒரு ரோல். ஸோ இந்த படம் வந்து வெள்ளி விழா கிடைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அம்பா லிபர்ட்டி நட்ராஜ் மூர்த்திங்கிற தியேட்டர், அதுக்கப்புறம் பாம்பேயில் மினர்வா ஆனந்த் அசோக்ங்கிற தியேட்டர், கல்கட்டாவில் இம்பீரியல். ஸோ இது இந்த இத்தனை அரங்குகளில் வெள்ளி விழாவை தாண்டி ஓடுகிறது தர்த்தி திரைப்படம். இதில் கதாநாயகனாக ராஜேந்திர குமார் அவர்களும் வஹீதா ரஹ்மான் அவர்களும் நடிக்கிறார்கள். எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் நடிகர் திலகம் நடிக்கிறார். ஸோ ஆக இது தவிர குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு படம் 1 வருடம் சேலம் ஓரியண்டல் அரங்கில் ஓடி இருக்கிறது. ஸோ அது சமீபத்தில் வந்து தினமலரில் அந்த தியேட்டர்காரங்களை வந்து அவங்க பழைய தியேட்டரெல்லாம் வந்து அதை பற்றி கேட்கும்போது அந்த தியேட்டர் ஓனர் கொடுத்த தகவல் தினமலர் பத்திரிகையின் நம்ம ஆதாரமாக வந்துள்ளது. 1 வருடம் ஓடியுள்ளது குறவஞ்சி. ஆக நடிகர் திலகம் அவர்களுக்கு பராசக்தி 1, சம்பூர்ண ராமாயணம் 2, 3 வீரபாண்டிய கட்டபொம்மன், 4 பாகப்பிரிவினை, 5 இரும்பு திரை, 6 பாவ மன்னிப்பு, 7 குறவஞ்சி, 8 பாசமலர், 9 திருவிளையாடல், 10 தர்த்தி. ஸோ தர்த்தி இது வந்து மொத்தம் 10 படங்கள் நடிகர் திலகத்திற்கு வெள்ளி விழா படங்களாக அமைகிறது. இது தவிர வந்து ஸ்கூல் மாஸ்டர், ஸோ ஸ்கூல் மாஸ்டரில் ஒரு கௌரவ வேடம் தான் ஏற்றிருப்பார் நடிகர் திலகம். ஸோ அதில் வந்து சின்ன வயசுலேருந்து வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் வந்து இருக்கும் அவருடைய கதாபாத்திரம். அதற்கப்புறம் வளர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரியாகவும் வந்து நடித்திருப்பார் நடிகர் திலகம் அவர்கள். ஸோ அதிலேயும் வந்து கௌரவ வேடம் தான் இந்த இது, அதை வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஆனாலும் அந்த திரைப்படமும் கேரளாவில் வெள்ளி விழாவை கடந்து ஓடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா திக்குறிசி சுகுமாரன் நாயர் அவர்கள் தான் அந்த ஸ்கூல் மாஸ்டராக வேடம் போட்டிருப்பார். ஸோ அந்த படம் வந்து மலையாளத்திலேயே வந்து வெள்ளி விழா ஓடி இருக்கிறது. அதே போல் கன்னடத்தில் பிஆர் பந்துல் அவர்கள் ஸ்கூல் மாஸ்டராக நடித்திருப்பார், அதிலும் நடிகர் திலகம் கன்னடம் பேசி நடித்திருப்பார், அதுவும் வந்து வெள்ளி விழாவை கடந்து ஓடியுள்ளது. ஸோ ஆக ஸோ கௌரவ வேடத்தில் 1, ஸோ முக்கிய பாத்திரங்களில் 10 திரைப்படங்களும் நடிகர் திலகத்திற்கு வெள்ளி விழாவாக அமைகிறது. ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இதில் 3வது இடத்தில் இருப்பவர்
திரு எம்ஜிஆர் அவர்கள். ஸோ 6 திரைப்படங்கள் அவருக்கு வெள்ளி விழா. 2வது இடத்தில் இருப்பவர் திரு ஜெமினி கணேசன் அவர்கள், அவருக்கு 8 திரைப்படங்கள் வெள்ளி விழா. ஸோ முதல் இடத்தை பெறுபவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு 10 திரைப்படங்கள் வெள்ளி விழா படங்கள் அமைகிறது. ஸோ மக்கள் வந்து அதிகமாக வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக போய் பார்த்தது அந்த காலங்களில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்படத்தை தான் அப்படிங்கிறது இதிலேருந்து நிரூபணம். காரணம் என்னவென்றால், ஒரு குடும்ப படத்தை வந்து எல்லாருமே வந்து போய் பார்ப்பாங்க, விரும்பி போய் பார்ப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்த மாதிரி இருக்கிற அந்த படங்கள், அதாவது ஒரு பிடித்த நடிகர், பிடித்த நாயகியர், இப்படி பல விஷயங்கள் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்திலும் நடிகர் திலகம் அவர்களுடைய திரைப்படங்கள் வெள்ளி விழாவை கடக்கின்றன. ஸோ 10 திரைப்படங்கள் அண்டு ஒரு திரைப்படம், கௌரவ வேடத்தில் நடித்த ஒரு திரைப்படம், 2 மொழிகளிலுமே வெள்ளி விழா ஓடியிருக்கிறது. ஸோ ஆக ஃபஸ்ட் பிளேஸ் நடிகர் திலகம் வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுப்பதில். மக்கள் வெள்ளி விழாவாக ஒரு திரைப்படத்தை கொண்டாடப்படுகிற ஒரு நடிகராகவும் நடிகர் திலகம் விளங்கியிருக்கிறார் என்று கூறி இந்த சிறப்புரையை நிறைவு செய்கிறேன். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். விஷிங் ஆல் எ வெரி வெரி ஹாப்பி அண்ட் அ ப்ராஸ்பரஸ் தீபாவளி.